ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஐ ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அது என்னென்னா, நாட்டுக்கோழி சூப் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கோல்டாக இருக்கட்டும் இல்லை காஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நாட்டுக்கோழி சூப் வச்சு குடிங்க, உங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 கிலோ நான் நாட்டுக்கோழி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணுறப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தான் நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே 1/3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா விசில் வரப்பே பாதி சூப் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். அதனால் நீங்கள் கம்மியான வாட்டரை ஆட் பண்ணி சிக்கன் வேகிற அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு வாட்டரை, அதுக்கப்புறம் கூட நம்ம சூப்பு திக்காக எடுத்துகிட்டு வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 3 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஏன்னா நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணுறப்பே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூனு பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, அப்புறம் 1/2 ஸ்பூனு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்மால் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு சூப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் அது எல்லாம் கரைஞ்சிடும். பெருசாக போட்டிங்கன்னா அப்படியே நம்ம சூப் குடிக்கும்போது நம்மளுக்கு வாயில் வந்து படும், அதனால் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் அந்த சிக்கனுக்குள்ளே ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது அதே மாதிரி 1 ஸ்மால் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்குள்ளேயே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன்ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நாட்டுக்கோழியோட மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 3-4 விசில் வந்து யூஸ்வலாக விடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து நாட்டுக்கோழி நல்லா குக் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ நான் எத்தனை விசில் விட்டால் நல்லா குக் ஆகுமோ அத்தனை விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. பொதுவாக நாட்டுக்கோழி சூப்புனால என்ன செய்வாங்கன்னா, நாட்டுக்கோழியை வேக வச்சுட்டு அந்த வாட்டரை வந்து சால்ட் போட்டு பெப்பர் போட்டு குடிப்பாங்க. அப்படி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மெத்தடில் நீங்கள் சூப் வச்சு குடிச்சு பாருங்கள். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு சூப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு நல்ல நாட்டுக்கோழியும் குக் ஆகிருக்கும், சூப்பும் நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. மேலெல்லாம் அதோட ஆயில் வந்து உங்களுக்கு மிதக்கும். இப்போ பாருங்கள், சிக்கனை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சூப்பை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். எப்போவுமே நான் நாட்டுக்கோழி எடுத்தால் கொஞ்சம் சூப் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்க சிக்கனை வச்சு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சுடுவேன். உங்களுக்கு தண்ணி குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது என் சேனலில் நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சும் சாப்பிடுங்க. இப்போது சூப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம கம்மியாக தான் வாட்டர் ஆட் பண்ணதுனால ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். ஒரு சிலர் திக்காக குடிக்க விரும்பாதவங்க வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் பெப்பரும் 1/2 கப்பு கொத்தமல்லியும் நான் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பெப்பர் போட்டிருப்போம். ஒரு சிலருக்கு சூடாக அந்த சூப் குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் போட்டால் பிடிக்குங்கிறதுனால பெப்பர் போட்டாச்சு. போட்டுட்டால் நம்ம நாட்டுக்கோழி சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சூப்பு வைக்காதவங்களாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த மெத்தட்லேயும் நீங்கள் சூப்பு வச்சு குடிக்க மாட்டீங்க. சேம் ப்ரொசீஜர் ஃபார் சிக்கனு மட்டனு எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி சூப் ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கோன்னு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறது என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் என் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் அவுட் மை சேனல். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸ்ட் ட்ரை.